ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இது. எல்லாருக்குமே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலுமே இந்த ஒரு டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணோம், சில ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, மறுநாள் காலையில் சிரித்த முகத்தோட குழந்தைங்களை எழுப்பி, ஹஸ்பண்டை எழுப்பி, எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து வேலை எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிக்கலாம். சொல்லப்போனால் நம்மளோட ஸ்லீப்பிங் டயத்தை கூட ஒரு அரை மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து எப்போதுமே நைட்டு வந்து நான் இப்போ பண்ணுற ஒர்க் எல்லாமே என்னோட ஆஃப்டர் டின்னர் ஒர்க்கு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டின்னர் முடித்த உடனேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வெசல்ஸையுமே வந்து வாஷ் பண்ணி அந்த கூடை பேஸ்கெட்டில் வந்து போட்டுடுறது நல்லது. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சேன் அப்படின்னாக்க எனக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து மறுநாள் காலையில் அவசர அவசரமாக சமைக்கிறப்ப எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் தேடி தேடியே பாதி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தேடுற வேலையை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட கிச்சன் வேலை, அதுவும் மார்னிங் டென்ஷனான ஒரு லஞ்ச் பேக் பண்ணணும், அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். குழந்தைங்களுக்கான லஞ்சுனா பெரியவங்க கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிடுவாங்க, குழந்தைங்க கொஞ்சம் காரம் போடாமல் கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டென்ஷனில் நம்ம பரபரப்புன்னு செய்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அவசரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கம்மியாக சமைச்சிடுவோம். சில சமயம் வந்து நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன், ஈவன் நானே வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் மறுநாள் காலையில் வந்து கிச்சனுக்கு போனேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதாவது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன், இல்லை காரம் தூக்கலாக போட்டிருப்பேன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறந்துருப்பேன். ஏன், சில சமயம் சில இன்க்ரீடியன்ஸை கூட வந்து விட்டுருப்பேன். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இப்போ வந்து நான் ஒரு பழக்கமாக்கியிருக்கேன். ஏன்னா பாப்பாக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும், ஐ மீன் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேக் வந்து ஜெப்டோ பேக், இந்த பொருள் எல்லாம் ஜெப்டோவில் வாங்கினது கிடையாது. ஸோ மறுநாள் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம வந்து மொதல் நாளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்னொன்று, ஒரு ஏன்னா நம்ம வந்து அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவும் தூங்க போகிறோம்ல, அதனால் வந்து மறுநாள் காலையிலேக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் நான் வந்து நாளைக்கு வந்து சப்பாத்தி போட போகிறேன். அதனால் இப்போவே வந்து நல்ல வெண்ணெய் போட்டு சப்பாத்தி மாவை நல்லா உங்களுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு போகிறேன். பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இப்போ போடுறத விட கையில் சில நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோடு அந்த வெண்ணெய் மாவு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட் வந்து கொடுக்கும், நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று, சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எதுக்கு நைட்டி போடுறப்ப வாட்ச் கட்டிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃபீட் வந்து நடக்கிறோம், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக வந்து வெட்டிங் டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அது கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுடுறேன். உங்களுக்கு குருமா இல்லை காலையில் செய்கிற ஏதாவது குழம்பையும் வந்து அழகாக தொட்டுட்டு நல்லா திருப்தியாக காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. இல்லைன்னா எப்போதும் அதே தோசையவே நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா, சுண்டல் டெய்லி வந்து ஒரு சுண்டல் வந்து நான் கொடுத்துட்றேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சுண்டல் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே விஷ்மையாக சாப்பிடலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு வந்து நான் கொடுக்குறப்ப அதை தாளிக்காம மட்டும் கொடுத்துருவேன். ஸோ அது வந்து கடலை கடலை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவா. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு வந்து எதை கொடுத்தாலும் நமக்கு வந்து பயந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்றாங்க. இன்னொன்று, நம்மளோட டயத்தை வந்து ஒரு மேஜராக வந்து சேவ் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்திங்கனாக்கா, விஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்று, அதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சில பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து போயிடாதா கட் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ரொம்ப மினிமமான அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். பட் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று, நான் வந்து நைட்டு எப்போதுமே வந்து ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜக்கில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறது. ஸோ அதனால் தண்ணி எல்லாம் போட்டுட்டு ப்யூரிஃபையரை செக் பண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதோடய ஸ்விட்ச் வந்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா காலையில் நம்ம சாதம் வந்து உலக்கி வைக்கிறோம், உலக வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதனால் அதெல்லாம் வந்து மைண்டில் வந்து வச்சுட்டு கரெக்டாக அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சில சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக எப்போதுமே மார்னிங் ஸ்லீப் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப சதியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பை வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக வெசல்ஸை வந்து கிச்சனில் போட்டுட்டு போய் படுக்கவே படுக்காதீங்க. அதுவே காலையில் பார்க்குறப்போ அப்படியே மூட் அப் செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் ரீசனாக வந்து வெசல் வாஷிங் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாக கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம விஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம், அதோட அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து விழுந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சுட்டு நல்லா வந்து நான் வைப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, என்னது ரொம்ப சீரியஸாக இருக்கே உங்களோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. வேலை பார்க்குறப்ப நான் என்ன இதுக்காக வீடியோக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எந்த வேலையுமே பார்க்குறதே கிடையாது. எனக்கு வந்து என்ன பார்க்குறேன்னோ அதை தான் நான் வந்து எப்போதுமே ஷூட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு ட்ரமாட்டிக்காலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு வந்து சில விஷயங்கள் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும்தான் எப்போதுமே வந்து நம்ம காமிக்கிறது. லாஸ்ட் விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சில மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் என்னோட கையில் இருக்கிற ரெண்டு பிளேட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது கும்பகோணம் அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து பார்த்தோம். சென்னையில் யார் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சவுத் சென்னை இந்த மாதிரி கிண்டி இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா நல்ல வந்து ஆர்த்தோ டாக்டர் போன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் போய் செக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிளேட் ரிமூவ் பண்ணணும், இன்னொன்று வந்து எனக்கு அதை செக் பண்ணி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு தெரிஞ்சாலுமே எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கவுண்டர் டாப்போட மேலே மட்டும் இந்த டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பத்தவே பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு வரப்போ கண்டிப்பாக வந்து காலில் சின்ன சின்ன விஷயந்தான் இது, நீங்கள் வந்து நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். காலையில் வந்து நைட்டே நல்ல கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் போங்களேன், கண்டிப்பாக உங்களோட மைண்டே வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து எனக்கு கமெண்ட்டில் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு கிச்சன் க்ளீனாக இருந்தால் வேலை செய்ய பிடிக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கலாமே நம்ம கிச்சனை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். நான்லாம் வந்து கிச்சன் கொஞ்சம் வந்து எனக்கு க்ளம்ஸியாக இருந்தால் கூட நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன், க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து போவேன். ஸோ கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து குட்டி பாப்பாக்கு ஒரு 20 days அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து யூனிஃபார்ம் கிடையாது. அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவளோட பாக்ஸு, பென்சில், எரேசர் இந்த மாதிரி அவளோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அவளோட அந்த டவல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணிப்பேன். நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்க காலையில் என்னென்னலாம் தேடுவாங்களோ அதெல்லாம் முத நாளே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸோட மூடி தேடுறது இது ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிவிடுவோம். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், கிட்ஸ் வந்து எல்லாரோட லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் வந்து கிடச்சிடும், அதோட மூடி வந்து கிடைக்காது, அதுக்கு மேட்சான ஸ்பூன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதையுமே நம்ம வந்து கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ டைம் சேவ் ஆகும். இன்னொன்று, நம்மளை எதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க ஹஸ்பண்டு, ஷர்ட் எங்க, பேண்ட் எங்க, சாக்ஸ் எங்க, இதெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம கிச்சனில் இருக்கிறப்ப தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்மளோட கடமை, நமக்கு என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நம்மளோட சில கடமைகளை நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்க கேட்குற அந்த பவுடர், ஆயில், அதுவும் இந்த கோகோனட் ஆயில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயில் அவங்களுக்கு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா அவங்க பாட்டு கிளம்புவாங்க, நம்ம பாட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக கிச்சன் வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.